தமிழ்துறை மறந்த இயக்குனர்கள் இந்நூலிற்கு அறிமுக உரை வழங்க சமூக ஆர்வலர் மாரி செல்வம் அவர்களை அழைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்தவங்களுக்கெல்லாம் சீரீஸ் அறிமுக கொடுத்த எனக்கு மட்டும் சமூகம் காமெடி பண்ணிட்டாங்க சரி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் வந்து நண்பர் செலவு நண்போட தமிழ் துறை மறந்த இயக்குநர்கள் அதை பற்றி தான் பொதுவாக நம்ம தமிழர்களுக்கு வந்து சினிமா வந்து முன்ன எப்படி ஒரு ஒரு பொதுவாக வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நம்ம ஆள்கள் கிரகிக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிரகிப்பாங்க ஆனால் வந்து சினிமா வந்து ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் பண்ணிட்டேன் தேடோர் பாஸ்கரன் ஒரு அவரோட ஆவினுள்ள ஒரு நூலில் சொல்கிறாரு நம்ம சலன பழங்கள அதாவது சைலண்ட் மூவிஸாக இருக்கும்போதே வந்து ரெண்டு ஹாலிவுட் சைலண்ட் ஆக்டர்ஸ் டக்லஸ் ஃபேர் பேங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டரு அவருக்கு அப்போ ரிவல்ரியாக இருந்தால் இன்னொரு ஆக்டர் அவங்க படம் ஓனர் ரெண்டு தேட்டர்லேயும் ரெண்டு ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் இப்போது நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இவங்களுக்கு படம்ங்கிறதே புதுசு அதுவும் ஹாலிவுட் படத்துக்கு ரெண்டு ரசிகர்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பு போட்டிருப்பார் அதே மாதிரி தான் தொன்று தொட்டி இப்போ வரைக்கும் நம்ம அந்த ரசிகர்களுக்கான சண்டைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டுருக்கும் அந்த மாதிரி நம்ம சினிமா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு நம்மளோட அன்றாட வாழ்வியலில் ஒன்றா நம்ம எடுத்துப்போம் நம்ம ஒரு ஒரு சடங்குகள் இல்லை ஒன்றா கூட நம்ம எடுத்துப்போம் எப்படின்னு எடுத்திங்கன்னா போனீங்க வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு க கல்யாணம் ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆகும்போது பொண்ணு வீட்டில் ஒரு முறை இருக்கும் பையன் வீட்டில் ஒரு முறை இருக்கும் இதெல்லாம் முடித்ததை அவங்க மூணாவது பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறத ஒரு சடங்கு மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் முதல்ல பார்த்த படம் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சினிமாவோட ரிலேட் பண்ணிப்போம் நம்ம வாழ்வியில் ஒன்றாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஹாலிவுட்டில் இருக்கிறையோ மாதிரியோ இல்லை மித்த ஊரில் இருக்கிற மாதிரியோ சினிமாவை பார்த்தினா ஒரு இப்போது ஃபேண்டம்ஸ்னு ஃபேனுக்காக வந்து நிறையா ஒரு கலெக்டிவான வெப்சைட்ஸு புக்ஸ் எல்லாம் நிறைய வரும் அதில் வந்து அந்த மூவியோட கேரக்டர்ஸு அந்த கேரக்டர்ஸோட பேக்ட்ராப்ஸு அதில் இருக்க டெப்த்தான மேட்டர்ஸ் இவங்க ஃபேன் தியரீஸ்மே நிறையா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கும் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவத்தில் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் நான் சொல்கிறது வந்து இப்போது அரந்தை நாராயணன் மாதிரியோ தேடூர் பாஸ்கரன் மாதிரியோ ஒரு ரேண்டார்கை மாதிரியோ வந்து சினிமா ஆய்வாளர்கள் வந்து அவங்க சினிமாவை பற்றினா ஆய்வு நூல்கள் நிறையா கொண்டு வந்திருப்பாங்க அதை தவிர்த்து பார்த்தோன்னா இப்போது கலைஞானம் ஆரூர்தாஸ் இவங்க மாதிரியான இப்போ ஒரு முதுபெரும் ஆட்கள் அவங்களோட அனுபவங்களை திரை வாழ்க்கையோட அனுபவங்களை அவங்க தொகுப்பாக போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம திரைத்துறையில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெறுமே சினிமாவை ஒரு அசீராக பார்க்குறவங்களுக்குமே வந்து வந்து ஒரு 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 பொழுதுபோக்கு ப்ளஸ் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு எந்த ஒரு விஷயமே வந்துட்டு அதோடய வரலாறு நம்ம முழுசாக தெரியும் போது தான் வந்து அதில் நம்ம எவ்வளவு ஈடுபடுறோம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு படிப்பினையாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆனவங்களோட கதைகள் இதுக்கு முன்னாடி அவங்க உதவி இயக்குனராக பட்ட பாடல்கள் பார்க்கும்போது தான் அவங்க இயக்குனர் அகலமாக வேணாமான்றதே முதல்ல அவங்க முடிவு பண்ணி நிறைய நண்பர்களை நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி ஒரு ஸ்காலராகவும் இல்லை ஸ்காலராகவோ ரிசர்ச்சராகவோ இல்லாமல் ஒரு ரசிகராக இருந்து சினிமாவாக அணுகிறவங்களோட புத்தகங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது போன வருஷம் இது மேடையில் நம்ம நண்பர் பாலகணேஷனோட ஆதார ரசிகன் வந்திருந்தது அது மாதிரி தான் இப்போது நண்பர் செல்வன் அன்புவோட இந்த தமிழ் திரை மறந்த இயக்குனர் அப்படின்ற இந்த புத்தக அன்னைக்கு வெளிவந்திருக்குது செல்வன் அன்பு பார்த்தோன்னா அவரே அவர் இயனுறையில் சொல்லியிருக்கிறாரு அவரோட மூவியுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சினிமேட்டிக்காக தான் இருக்கும் அவர் அவருக்கு பேர் வச்சது வந்து சிவாஜி பேர் வைக்கிறாரு அதுக்கடுத்து அவர் டென்த்து லீவில் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு இங்கே சென்னைக்கு வந்துருக்குறாங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டு அந்த அந்த அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த நாய் வந்து ஏதோ அதில் பார்த்து மிரண்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்கள இந்த பைய சின்ன பையன் பயந்துட்டு அவனை கன்சோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டி எல்லாம் கொடுத்து உபசரிச்சுக்கிறாங்க அப்படி உபசரிக்கப்பட்ட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் அன்பழகனோட வீடு இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு அதுக்கடுத்து கல்ஃபு போகிறாரு இப்போது தொடர்த்தி அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து இவரோட பதிவுகள் தொடச்சி பார்த்து எவங்களுக்கு தெரியும் அவர் தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர் ப்ளஸ் சினிமா விரியர் இந்த தமிழ் திறமைய மறந்த இயக்குனர் அது மாதிரியே இன்னொரு சீரியஸும் போகும் உறவுகள் தொடர்கதைன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீரீஸ் ஆனால் இது வந்துட்டு மித்த எந்த ஊர்லேயுமே வந்து ஒரு ஒரு செலிப்ரிட்டிஸோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம ரொம்ப இது பண்ண அதுக்கு யோசிப்பாங்க ஆனால் நம்மளோட இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி இப்போ ஊர்லேருந்து சென்னைக்கு யாராவது டூர் வர்றாங்க அப்படின்னா அவங்க டூரில் பார்க்க வேண்டிய இடங்களில் வந்துட்டு மெரினா பீச் எம்ஜிஆர் சமாதி இந்த மாதிரி நாலு இடம் இருக்குதுன்னா அஞ்சாவது இடம் எம்ஜிஆர் வீடு சிவாஜி வீடு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க அது மாதிரி சிவாஜி எத்தனை வீடு இருக்குது அந்த மாதிரி அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன அவங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களோட அவங்களுக்கு யார் கூட இப்போ டேட் பண்ணுறாங்க இந்தந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவர் சொல்கிற விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே அதுக்கான நீங்கள் ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க எல்லாருமே வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அவங்களோட லைஃப் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு லைம்லைட்டில் இருக்கும்போது நமக்கு தெரியும் எங்கேயோ வந்து ஒரு துணை நடிகராக இருப்பார் அந்த துணை நடிகரோட அப்பா வந்து ஒரு தோல்வியடைந்த ஒரு தயாரிப்பாளராக இருப்பார் அவரோட அந்த துணை அந்த துணை நடிகரோட பையன் இப்போ ஒரு படம் வந்து எடுத்துருப்பான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறையா வந்து அவங்க இந்த சினிமாவோட அவங்க ஈடுபட்டு ரெண்டு பேரும் தோத்து மூணாவது ஆள் ஓரளவு ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு ஒரு ஒரு அதுமே வந்து ஒரு ஒரு பொயிட்டிக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அந்த மாதிரி ஆனா அந்த உறவுகள் தொடர்கதை வந்து ரொம்ப டெப்த்தாக நம்ம போனோன்னா அவங்க பர்சனல் விஷயங்களில் போயிடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த தமிழ் திரை மறந்த இயக்குனர்கள் சீரீஸை பற்றி மொத்தமே நான் இப்போ பேசுகிறேன் அந்த இதில் தான் வந்துருக்குது இதில் அவர் வந்துட்டு அவருக்கு தெரிந்த இயக்குனர்கள் தமிழ் உலகம் இப்போது கண்டுக்காமல் அல்லது ஓரளவு மறந்து போன இயக்குனர்களை பற்றி ஒரு ஐம்பது இயக்குநர்களை பற்றினா ஒரு தோப்பு தான் இந்த தோப்பு இருந்து சுகாசினி கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி தோப்பு தான் வந்துருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முழு வரலாறு அந்த மாதிரிலாம் இல்லை நமக்கு அவங்க இப்படி இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்வண்ணன் ஒரு இயக்குனர் அவர் தொண்டன் ஒரு படம் அந்த படம் அவ நான் முன்னே கொஞ்சம் எங்கேஜில் டி டிவிலலாம் பார்த்துக்கிறேன் அது நல்லாயிருக்கும் அந்த படம் அவர் பாலம்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியான இது என்ன அப்படின்னா அவர் வந்து நந்தரம் காலேஜ் வந்து நந்தரம் காலேஜில் படித்த அவர் கோல்டு மெடலிஸ்ட் அவருக்கு கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த க பதக்கத்தை வழங்கினது வந்து எம்ஜிஆர் ஆனால் அவர் அவர் படிப்பில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து படித்து முடித்தவர் அதுக்கடுத்து அவர் வேலை அடைக்காமல் இருக்கிறார் வேலை அடைக்காமல் இருக்கிறவரை எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து உனக்கு வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வந்து ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சுக்க அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒரு ஆட்டோ ப்ரசன்ட் பண்ணுறாரு அதுக்கடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் எடுத்துடுறாரு பாலம் அதுக்கடுத்து அவர் ஓரளவுக்கு அந்த படம் ஹிட்டானதும் ரொம்ப புரட்சிகரமான ஒரு படம் அவர் வந்து ஒரு அந்த படம் பார்த்து நான் உணர்ந்து வந்து அவர் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் பேட்ராப்பில் ஒரு தாட்டில் இருக்கிறவர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அதுக்கடுத்து ஒரு படம் இருந்தார் தொண்டன் சொல்லிட்டு அது வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு அந்த காலகட்டங்களில் உள்ள ஒரு படம் அதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு படம் மாதிரி தான் தோணுது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான கேரக்டர்கள் வந்து நினச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து நம்ம மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து அதில் வந்து ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மருத்துவராக நடிச்சிருப்பார் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு குழந்தை தொழிலாளர்களோட இது இந்த ஒரு ஃபேக்ட்ரியோ அது சம்திங் அந்த தொழிற்சாலையை மூடணும் குழந்தை தொழிலாளர்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு அதில் ஜெயிச்சிருவார் அதை ஜெயித்து ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து கலைஞர் வந்து அப்போது அவருக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு சீன் அதாவது அறிவாலயத்துலேருந்து ஃபோன் வருதுன்னு ராம்தாஸ் கையில் ஃபோன் கொடுப்பாங்க ராம்தாஸ் இங்கே ஃபோன் எடுப்பார் கலைஞரை வந்து அங்கே அங்கே ஒரு ஃபோன்லேயே வாழ்த்து சொல்வார் இந்த அளவுக்கு எம்ஜிஆர் கையால் பரிசு வாங்கின ஒருத்தர் கலை கலைஞரையும் ராம்தாஸையும் ஒரு படத்தில் நடிகர்களாக நடிக்க வச்ச ஒரு இயக்குனர் அவர் வந்துட்டு அதுக்கடுத்து அந்த படமும் ஓரளவுக்கு வெறிகரமான ஒரு படம் மாதிரி தான் தோணுது ஆனால் அதுக்கடுத்து அவர் இறந்து போயிடாரு அவரோட அவரோட நினைவே இங்கே யாருக்கும் கிடையாது அவரை பற்றின ஒரு பதிவுகளோ எங்கேயுமே நீங்கள் அவரை பற்றி பார்க்க முடியாது அவர் பேர் தான் வந்து கார்வண்ணன் அவரை பற்றி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மாதிரி இப்போது சமீபத்தில் மறைஞ்ச மாநகர காவல் பட இயக்குனர் தியாகராஜன் அவரும் அந்த மாதிரி தான் மாநகர காவல் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் அதுக்கடுத்து அவர் சொந்த வாழ்க்கையில் சில துயர்மான சம்பங்கள் அவருக்கு உடனடியாக கூறார்கள் அதுக்கடுத்து அந்த எவ்வளோதான் நீங்கள் வெற்றி கொடுத்துருந்தாலும் அந்த அந்த அடுத்த வெற்றியை நீங்கள் உடனே கொடுக்கலன்னா இங்கே மர மறக்கடிக்கப்படுற ஒரு இந்த சூழ்நிலை இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு ஐம்பது முக்கியமான ஒரு இயக்குனர்களை வந்து தொகுத்து அவங்கள பற்றின ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகங்களை நமக்கு இந்த புத்தகங்கள் வாயிலாக நம்ம கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நீங்கள் ஒரு ரசிகராகவும் சரி ஒரு திரைத்துறையர் ஒரு ஆர்வலராக இருக்கிறவங்களுக்கும் சரி ஏன்னா இப்போ உள்ள இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து அவங்க இயக்குநராக ஆரவணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு வந்து முன்ன கிடைச்ச மாதிரியான சோர்ஸஸ் வந்து இப்போது வந்து டெக்ஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது கிடையாது எல்லாமே வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி தான் போகுது அங்கே யூடியூப்பில் வந்துட்டு சென்சேஷனலுக்காக வந்து அந்த கன்ட் எந்த கண்டென்ட் விற்கிமோ அது மட்டும் தான் ஏற்றுட்டு போவாங்களே தவிர இப்போது இப்போது கார்வண்ணன் இப்போ செத்துருந்தார்னால் அவர் ஹைலைட் ஆவார் ஆனால் அவர் முன்னாடியே செத்ததுனால யாருமே அவரை திரும்ப வந்து அவரை வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த யூடியூப் சேனல் இனிமேல் வந்து தயாராக இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம ஃபாரின்னர்ஸ் இந்த துறையில் இருந்த முன்னோடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருக்கும் குறைன்னு சொல்லணும்னு பார்த்தா இதில் வந்து தமிழ் துறை மறந்த இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆக்சுவலாக மறந்துருக்க வேண்டிய சில மறந்து நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இயக்குனர்களையுமே வந்து அவருங்க உள்ள சேர்த்துருந்தாரு அது வந்து அவரோட தனிப்பட்ட ரசனைகள் காரணமாக இருந்திருந்தாலும் அதுகளை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் விரிவான சில விவரங்களையும் அதில் இணைச்சிருக்கலான்றது என்னோடய கருத்து அதை தவிர்த்து அவர் தொடர்ந்து இது மாதிரி நிறையா புத்தகங்களை திரைப்படங்களை சார்ந்தோம் அவங்க அவர் பதிவுகளில் மித்த பதிவுகள்லேயுமே வந்து அந்த சமயத்தில் நல்லா ஓடி நல்ல மக்கள்கிட்ட ஒரு நல்ல பே பேர் வாங்கின ஒரு படங்களோ பாடல்களோ வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க கிடைக்காது நம்ம அதை பற்றின டிஸ்கஷனில் இருக்காது அந்த மாதிரி அவர் அந்த அவங்களோட காலகட்டத்தில் இருந்த சில முக்கியமான படங்களோ இன்னும் சில புத்த தரவுகளை தொகுத்து இன்னொரு புத்தக வெளியிடணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி